இப்போ நம்ம பார்க்குறதுங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடம்பூர் மலைப்பகுதிங்க. குத்தியாலத்தூர் கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் 2 ஏக்கர் 30 செண்டு விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு இருக்குது. இது போக ஒரு 80 செண்டு பக்கத்துலேயே இருக்குதுங்க, 79 செண்டு. அதை நான் காமிக்கிறேன். அது வந்து சோளத்தூர், சோளத்தூருங்கிறது அந்த கிராமங்க. இது வந்து ஏலஞ்சிங்கண்ணா, அங்கே இருக்கு ஏலஞ்சி, ரெண்டு கடையிலேங்க. ஓகேங்கண்ணா. இந்த ரோட் வந்து சங்கு கோயில் போகிற வழி. ஓ சரிங்க. சங்கு கோயில், ஆமாங்க. அது அங்கே தெரியுதுங்க, சங்கு கோயில் போகிற வழி. ஓகே, அங்கே தெரியுது. அதான் சங்கு கோயில் எவ்வளோ, 1 கிலோமீட்டர் தான் வரமாட்டிருக்குதுங்க. சரி, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரும். அதுதான் சங்கு கோயில். சரிங்கண்ணா, சரிங்க. மொத்தம் எவ்வளோ இடங்கண்ணா? 2 ஏக்கர் 30 செண்டு. ஓகேங்க, ஒரே பிட்டா. ரோடு பேஸுங்கண்ணா? ரோடு பேஸ். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஒரு பாக்கம் இருக்குதுங்கண்ணா, இன்னொரு ரோடு ஒன்று ஃபாரஸ்ட் ரோடு. ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று இருக்குது. சரி சரிங்க. இதே வண்டி போகிற அளவுக்கு இருக்குது, லாரி போகிற அளவுக்கு இருக்குது. அதான் இப்போ பார்த்ததுங்க 2 ஏக்கர் 30 செண்டுங்க. இந்த பெண்டிலிருந்து வருது இந்த கோயில் காமிச்சாருங்கள, அதுவும் இது அப்படியே அந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் ரோடு சொன்னார், அதுக்கு பக்கத்தில். இது ஃபுல்லாக 2 30ங்க. இதுங்க அந்த சின்ன ஒரு வீடு மாதிரி இருக்குது, அது அந்த சாலை இருக்குதுல அந்த மாதிரி. அது நம்மளுக்கு. சரி சரி. ஓ, இதோட முடியுதுங்களா இந்த பார்டர்? இதோட முடியுது. ஆ, ஓகே ஓகே. போர் எங்கே? அந்த முன்னாடி இருக்கிறதாங்க. அங்கே இருக்குது. சரி, போர் பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருக்குது, நம்ம காமிக்கிறதையே. தண்ணி எப்படிங்கண்ணா? தண்ணி வந்து நம்ம 500 அடி போட சொல்லி வண்டி கூட்டு வந்ததுங்க. சரிங்க. அவர் 340 தான் போட்டார், அதுக்கு மேலே முடியாதுன்ட்டார். இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இது வந்து ஒரு 12 அடி. போர் வந்து ஒரு 500 அடி ஓட்ட வேண்டியது, 350 அடிக்கு மேலே ஓட்ட முடியலைங்க. 80 அடியிலேருந்தே தண்ணி இருக்குது. நம்மளுக்கு லைன் வேணுன்னா இங்கே பக்கத்தில் இருக்குது, ஒரு 100 அடி தான். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தது வந்து தார் ரோடு, அந்தள்ளேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரோடு ஒன்று இருக்குதுங்க, அது ஒரு 30 அடி ரோடு இருக்குது. இங்கேயும் ஒரு 8 அடி, ஒரு 12 அடி பாதை, 12 அடி பாதை இருக்குதுங்க. ஓகே, 2 ஏக்கர் 30 செண்டுக்கு 3 பக்கமும் பாதைங்க சென்டரில். இது பஞ்சாயத்து ரோடு ஒட்டியே இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ சங்கு கோயில் சொல்லியிருந்தாருங்கள, இது இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். 2 கிராமம், இங்கே ஒரு கிராமம் இருக்குங்க, 2 கிராமத்துக்கு இடையில் இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. விலை என்ன சொல்லுதுங்கண்ணா? ஃபைனலாக 22 ரூபா கொடுத்துடலாங்க. ஏக்கரா 22 ரூபாய்ங்க, 2 ஏக்கரா 30 செண்டு. ஸோ இப்போ 2 30 சொன்ன தோட்டம் இதுங்க, இதுக்கு வந்து 3 பக்கம் பாதி இருக்குது. அங்கே 30 அடி, அங்கே வந்து தார் ரோடு இருக்குதுங்க, இங்கே வந்து ஒரு 12 அடி தடை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த தடம் திரும்புது, அவங்களுக்கு தனியாக இது இன்னொருத்தரோட பூமி. அந்த 2 ஏக்கரை 30 செண்டில் வந்து இந்த ஒரு எம்சாண்ட் கொட்டியிருக்காங்களே, இதுவும் அடங்கும். அது போக இது வந்து ஒரு 68 செண்டு, 67 செண்டுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 பக்கம் பாதை, அங்கே வந்து மெயின் ரோடு இருக்குதுங்க. இந்த ரோடு வந்து இந்த ரெண்டுக்குமே பொதுவானது. அது போக அது வந்து இங்கே திரும்பி போகுது, அவங்களுக்கு அந்த சின்ன ஒரு தோட்டம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு போகிற தடம் வந்து 3 பக்கம் நம்மளுக்கு கவர் ஆகுது. இதுவும் பார்த்தா மெயின்லேயே இருக்குங்க. இது வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரெண்டு ஏக்கரா 30 சென்டுன்னு சொன்னது இல்லைங்க. இப்போ இது ஒரு 2 ஏக்கரா, இது ஒரு 28 சென்ட் தனியாக இருக்குதுங்க. இந்த 28 சென்ட் தனியாக வேணுனாலும் கொடுக்கப்படும், அவங்களுக்கும் இந்த 12 அடி தடம் பாத்தியம். அது போக அந்த 67 சென்ட் வேணுனாலும் இங்கே தனியாக கொடுக்கப்படும். அது போக இங்கே இந்த 2 ஏக்கரா வேணுனாலும் இது தனியாக வாங்கிக்கலாம். மொத்தம் 2 30 + 1 68 செண்டுங்க, தோராயமாக 3 ஏக்கரா வருதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 3 இடத்துல 3 பக்கமே தடம் இருக்குது. இது வந்து ஃப்ளாட்டான பூமி, 80 அடியிலேருந்தே தண்ணி இருக்குது. ஸோ 340 அடி போர் இருக்குதுங்க. ஸோ இப்போங்க இதில் 67 சென்ட் தனியாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது மட்டும் தனியாக கொடுக்குறப்ப இது வந்து 30 ரூபாய்க்கு கொடுப்பாருங்க. இந்த 2 ஏக்கரை 30 சென்ட் நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்க அப்படின்னா 1 ஏக்கரா 22 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து நேரில் பேசுனீங்கன்னா விலை குறையக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க. இந்த 68 சென்டில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதுக்கு 3 பக்கம் ரோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஒன்று இருக்குதுங்க, பஞ்சாயத்து ரோடு, தார் ரோடு. இதுலேயும் வந்து 12 அடி தடம் இருக்குதுங்க. அது போக அங்கே தனியாக ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த 12 அடி தடம் போகுது. அதனால் சுற்றிலுமே நம்மளுக்கு இந்த தடம் பாத்தியம் இருக்குதுங்க, 3 பக்கமும் பாத்தியம் இருக்குது. இது வந்து 30 ரூபா. நீங்கள் வந்து அவர்கிட்ட பார்ட்டிகிட்ட நேரடியாக பேசினா
விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூப்பிடுங்க. இது என்ன தண்ணிங்கண்ணா? இது பஞ்சாயத்து போர் தண்ணி. பஞ்சாயத்து தண்ணி. சரி சரிங்க. இங்கே தண்ணி இருக்குதுங்க. தண்ணி நேரம் வந்துட்டே இருக்கு. சரி சரி. கை போட்டால் போதும். இப்போ குடிநீருக்கு வேணால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்களா? போர் தான் இங்கேங்க. நம்ம போர் இதில் தான் 80 அடியிலேயே தண்ணி வந்ததுங்க. 80 அடியில் தண்ணி 340 அடி 500 போடச்சோன்னா 340 ஓட்ட முடியல முடியும் நிறுத்திட்டாங்க. சரி சரிங்க.